வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி. திங்க் அபவுட் வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அந்த ஒரு ஐடியாவை வச்சு உங்க வாழ்க்கையை மாத்துங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றோர்கள் முன்னோர்கள் காலங்காலமா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்க எல்லாரும் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு ஐடியா நம்ம வாழ்க்கையை நம்ம ஃபினான்ஷியல் லைஃபை எப்படி புரட்டி போடுது, நம்மளை எப்படி ஏழையாகவே வச்சுக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன அந்த ஐடியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் இதை ராட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழில் சொல்லணும்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆடு எந்த வழியில் போய் எந்த குழியில் போய் விழுதோ அதே மாதிரி அந்த மந்தையில் இருக்க எல்லா ஆடும் அதே வழியில் அதே குழியில் விழும், அதுதான் சரி அப்படின்னு அந்த ஆடும் நினச்சிக்கும். அதுபோல் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க முன்னோர்கள் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்கன்னா, ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போ, படி படி படி, மார்க் வாங்க மார்க் வாங்க, மார்க் வாங்கினா தான் அந்த கோர்ஸ் கிடைக்கும் இந்த கோர்ஸ் கிடைக்கும், இந்த கோர்ஸ் கிடைச்சா தான் அந்த ஆள் ஆக முடியும் இது ஆக முடியும் அப்படி ஆக முடியும், அங்கே போய் காலேஜில் படித்தோம்னா இந்த ஜிபிஏ பத்தாது அது பத்தாது, இந்த கோர்ஸ் பண்ண அது பண்ண இது பண்ண எல்லாம் கடைசியாக எதுக்குன்னா, அப்போ தான் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அந்த நல்ல வேலை கிடைச்சா தான் உன்னால் நல்லா சம்பாதிக்க முடியும், அந்த நல்ல 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 சம்பளம் கிடைச்சாதான் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். இதுதான் அவங்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஐடியா. ஆனால் ரிச்டாட் பூர்டாட் இந்த புத்தகத்தோட ஆத்தர் ராபர்ட், அவர் சொல்கிற ஐடியா வித்தியாசமாக இருக்குது. அவர் என்ன ஐடியா சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐடியாவை அவர் சிம்பிளாக ஒரு கதையில் சொல்லியிருக்காரு. அது தன்னோட வாழ்க்கையிலே நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை. அந்த கதை என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ரிச் டாட் புவர் டாட் இந்த புத்தகத்துக்கு அவர் ஏன் இப்படி ஒரு பேர் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய தந்தை இந்த ராட் ரேஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆட்டு மந்தை அது மாதிரி ஒருத்தவர். அவர் நல்லா கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஒரு நல்ல மனிதனுக்கான எல்லா தகுதிகளோடையும் இருந்து கஷ்டப்பட்டு படித்து உழைச்சி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். அந்த வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக நடத்திக்கிட்டு வராரு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, 30ஆம் தேதி ஆனால் அக்கௌண்ட்டில் 10 பைசா இருக்காது, சம்பளம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருப்பார். அதுவே இந்த ரிச் டேடுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு தந்தை, இது இந்த ஆத்தருடைய ஃப்ரெண்டோட அப்பா. அந்த ஃப்ரெண்டோட அப்பா வந்து 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. பொதுவாகவே நம்ம நிறைய ஸ்டோரியில் கேட்டிருப்போம், இந்த 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்க தான் பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க. அது ஏன் அப்படின்றது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரியும். அவர் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு, ஆனால் அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார், நிறைய சொத்து பணம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். அதனால் இந்த புத்தகத்துக்கு அவர் ரிச் டாட் புவர் டாட், கிட்டத்தட்ட இந்த புத்தகம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு கம்பாரிசன்லே போய்கிட்டு இருக்கோம். இந்த கம்பாரிசன் மூலயமா அவர் நமக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புக்கோட ஆத்தரோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு பேர் வச்சுக்கோமே. இந்த ஆத்தர் பேர் வந்து ராமு, அவர் ஃப்ரெண்டு பேரும் சோமு. ராமுவோட அப்பா தான் டீச்சரு, சோமோட அப்பா பிஸ்னஸ் மேன். இந்த ராமும் சோமும் சேர்ந்துக்கிட்டு நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பொதுவாக சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும் இல்லைங்களா. ஸ்கூல் படிக்கும்போது அப்படி ஒரு ஆசை வந்து இந்த ராமு வந்து அவருடைய டீச்சர் அப்பாட்ட போய் கேட்டிருக்கிறாரு, இது மாதிரி நாங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்னு. அவர் இருந்துக்கிட்டு, நானே அந்த ஐடியா தெரியாமல் தான் இங்கே காசு இல்லாமல் உட்காந்துருக்குறேன், நீ வந்து சோமு அப்பாட்ட கேளு, அவர் தான் நிறைய காசு பண்ணியிருக்காரு, அவருக்கு தான் அந்த வித்தெல்லாம் தெரியும்னு அனுப்பிவிடுறாங்க. இந்த ரெண்டு பயக்குட்டிகளும் சோமோட அப்பா பணக்கார தந்தைகிட்ட போய் இந்த மாதிரிங்க நாங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றோம், எங்களுக்கு எதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பணக்கார தந்தை என்ன சொல்கிறாரு, என் ஸ்டோரில் வந்து ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி வேலை செய்யுங்க. அந்த ஸ்டோர் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அங்கே மேனேஜராக ஒரு ரோசி ஆண்டி இருக்காங்க. அந்த ஸ்டோரில் இவங்க வேலை என்னன்னு பார்த்தோம்னா டெய்லி வந்து தூசிகளை துடைக்கணும், அவங்க வச்சிருக்கிற பொருட்கள் அதாவது பவுடர் டப்பா சிப்பு அது இதில் இருக்கிற தூசியெல்லாம் துடைக்கணும், இதுதான் அவங்களோட வேலை, இதுக்கு டெய்லி $2 சம்பளம் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியே நீங்கள் ஒரு மாதம் வேலை செஞ்சீங்கன்னா அந்த மாதம் முடியும் போது நான் உங்களுக்கு அந்த ஐடியாவை சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு பணக்கார தந்தை சொல்லிடுறாரு. இந்த ரெண்டு பசங்களும் ஒழுங்காக ஒழுக்கமாக அந்த வேலையை ஆர்வமாக செஞ்சுக்கிட்டே வராங்க. மாதம் முடியும் போது என்னாவது, ஐடியா கொடுக்குறேன்னு சொன்ன பணக்கார தந்தை வரலை, ஆனால் ரோசி ஆண்டி மூலயமா டெய்லி $2 மட்டும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பயலவெல்லாம் $2 கிடச்சோடனே அதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு, ராமுக்கு ஒரு பழக்கம் இந்த காமிக்ஸ் புக்கு அதாவது கார்ட்டூன் புக்கு, இந்த புக்கை வாங்கி படிக்கிறது அவனுக்கு மிகவும் ஆசை.
அதனால் டெய்லி அவங்க கடையிலேருந்தே ஒரு காமிக்ஸ் புக்கு, அதாவது $1 அந்த புக்கின் விலை, டெய்லி $2 சம்பளம் வாங்குறது, $1 புக்கை வாங்குறது, வீட்டில் போய் படிக்கிறது, மீதி $1 ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது, கூடவே அவன் தங்கைக்கும் ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கறது வழக்கமாக இருந்திருக்கு. இப்படியே போக போக ஒரு மாதம் முடிஞ்சும் இந்த பணக்கார தந்தை நமக்கு ஐடியா கொடுக்கவே வரல அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த ராமசோமர் ரெண்டு பேருக்கும் கோபம் வருது. அதாவது இவர் மார்க்கெட் சம்பளத்தை விட $3 நமக்கு கம்மியாக சம்பளமும் கொடுத்தாரு, ஐடியாவும் கொடுக்கல, இவர் நம்மளை ஏமாத்துறாரு அப்படின்னு ரெண்டு பேரும் கோபம் வந்து அவரை சந்திக்கிறதுக்காக அவரோட ஹெட் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே இந்த பசங்களை அவர் ரொம்ப நேரம் காக்க வச்சு அதுக்கப்புறம் சந்திக்கிறாரு. சந்தித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ஒரு மாதம் நீங்கள் வேலை செய்யுங்க, உங்களுக்கு நான் அந்த அட்வைஸை கொடுக்குறேன் அப்படின்னு மறுபடியும் அனுப்பி விட்டுறாரு. ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமே மனசில் திருப்தி இல்லை, என்னடா இவர் மறுபடியும் நம்மளை ஏமாத்துறாருன்னு சொல்லி மறுபடியும் வேலைக்கு போகிறாங்க. மறுபடியும் வேலை செய்கிறாங்க, ரொட்டீன் 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 எல்லாமே ரொட்டீனில் போயிட்டுருக்கு. இந்த மறுபடியும் 2 முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த பணக்கார தந்தையை சந்திக்கிறதுக்கு இந்த ரெண்டு பசங்களும் போகிறாங்க. அப்போ அந்த பணக்கார தந்தை இவங்க ரெண்டு பேரையும் ஒரு பார்க்கில் கூட்டி போய் வச்சுட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. உங்களுக்கு சம்பளம் கம்மி அப்படின்னு நீங்கள் என்கிட்ட பேச வந்திருக்கீங்க, அந்த சம்பளம் என்கிட்டருந்து வாங்கிறதுக்காக என் ஆஃபீஸில் 1 hour நீங்கள் வந்து காத்துட்டு கிடக்குறீங்க, இப்படி காத்துக்கிட்டு இருந்தால் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது, வேலை செஞ்சு ஒரு காலமும் நீங்கள் பணக்காரன் ஆக முடியாது, நீங்கள் உங்கள் மூளையை யூஸ் பண்ணால் தான் பணக்காரன் ஆக முடியும், மறுபடி போய் அதே வேலையை செய்யுங்க, இவ்வளோதான் என்னால் சம்பளம் கொடுக்க முடியும், உங்களால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேறு ஐடியா வர்றதுக்கு தான் உங்களை நான் இந்த வேலையை செய்ய சொன்னேன், மறுபடி போய் அந்த ஐடியாவை யோசிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இந்த பசங்களும் என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு, நம்மளே யோசிக்க சொல்லிட்டாரு, அது தெரிலன்னு தானே இவர்கிட்ட வந்தோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போயிடுறானுங்க. அப்போ தான் ராம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான், இந்த காமிக்ஸ் புக்கு அவன் டெய்லி வாங்குறப்போ அந்த காமிக்ஸ் புக்கை டெலிவரி பண்ணுற அந்த காமிக்ஸுடைய கம்பெனிலேருந்து வர்றவர் புது புத்தகங்களை காலையில் கொடுத்துட்டு பழைய புத்தகங்கள், அதாவது முன்னாடி நாள் வந்த பப்ளிஷிங், போன வாரம் வந்த பப்ளிஷிங் எல்லாம் திருப்பி வாங்கிட்டு போகிறத கவனிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், அந்த பப்ளிஷர்கிட்ட போயிட்டு இந்த புத்தகங்கள்லாம் எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பப்ளிஷர் இருந்துட்டு, இதை நீ விற்கலைனா நீ டெய்லி இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராமு என்ன பண்ணுறான், அந்த புத்தகங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அவனோட வீட்டில் கொண்டு போய் வச்சிட்றான். அது மாதிரி ஊரில் இருக்க எல்லா ஸ்டோர்லேயும் போய் அந்த பழைய காமிக்ஸ் புக்கை கலெக்ட் பண்ணுறான். கலெக்ட் பண்ணி அவங்க வீட்டில் இருக்க ஒரு ரூமில் ஷெல்ஃப்ஸில் லைப்ரரி மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறான். செட்டப் பண்ணி அவனோட சொந்த தங்கையை அதுக்கு மேனேஜராக உட்கார வைக்கிறான். இதில் அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு யாராவது வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு போனோன்னா அதுக்கு வாடகையாக 50 cents கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீயாக கிடைக்கிற புக்ஸை கொண்டு போய் வச்சு வச்சு அவன் தங்கையும் அந்த பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கிற காரணத்தினால அவன் 1 $100 சம்பாதிச்சிட்றான். அவனுக்கு முதலும் கிடையாது, அதில் எந்த நஷ்டமும் கிடையாது, புத்தகங்கள் ஃப்ரீயாக கிடைக்குது, அதை எடுத்துகிட்டு போய் வைக்கிறான், அதில் அவனுக்கு வருமானம் வருது. இந்த $100 எடுத்துக்கிட்டு அந்த பணக்கார தந்தையை சந்திக்க போகிறான். அப்போ அந்த பணக்கார தந்தை அவனுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, உனக்கு ஐடியா வரணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை நான் வேலை வாங்கினேன், ஆனால் நீ வேலை மட்டும் செஞ்சால் போதும், இந்த சம்பளம் கிடைச்சா போதும்னு நினச்சின்னா இந்த $100 சம்பாதிச்சிருக்க முடியாது. அதுவே இன்னொரு தரப்பு மக்கள் இருக்காங்க, இதை விட $1 எங்கே அதிக சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு ஜாபை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க பெரிய திறமைசாலின்னு அவங்களே நினச்சிக்குவாங்க. ஆனால் வேலை செய்து சம்பளம் வாங்கி ஒரு நாளும் உன்னால் பணக்காரன் ஆக முடியாது, நீயா சொந்தமாக ஒரு ஐடியாவை உருவாக்கி அதில் பணம் பண்ணுற வரைக்கும் உன்னால் பணக்காரன் ஆக முடியாது அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அடிப்படையில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அந்த ராட் ரேஸ், ஆட்டு மந்தை சிந்தனை, படி வேலைக்கு போ சம்பாரி செத்துரு, இந்த ஐடியா தான் நம்மளை ஏழையாக வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஐடியாவை நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம்னா நம்மளில் நிறைய பேர் பணக்காரன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் இதுபோல் வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.